அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் வந்து சீசன் காலமாகும். அப்போது இங்குள்ள குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, புலி அருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் ஆர்ப்பரித்து வரக்கூடிய தண்ணீரில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்காக வருகை புரிவார்கள். இந்த நிலையில் இந்த ஆண்டு பருவநிலை மாற்றத்தால் முன்கூட்டியே சீசன் துவங்கியுள்ளதால் இங்குள்ள அனைத்து அருவிகளிலும், அதாவது குற்றால மெயின் அருவி, புலி அருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் நீர்வரத்து என்பது கணிசமாக வர துவங்கிய நிலையில் சீசன் தற்போது களைகட்டி காணப்படுகிறது. இந்த சீசனால் தினந்தோறும் அதாவது பல பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் வந்து ஆர்வமாக அருவியில் குளித்து வருகின்றனர். மேலும் சுற்றுலா பயணிகள் வருகையை முன்னிட்டு மாவட்டம் நிர்வாகம் சார்பில் பல்வேறு விதமான நடவடிக்கைகளையும், அதாவது அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை வந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் வந்து தொடர்ந்து செய்து வருகின்றனர். இதனால் சுற்றுலா பயணிகள் வந்து குளிப்பதற்கு சிரமமின்றி அவர்கள் வந்து குளித்து வரக்கூடிய சூழ்நிலையில் மேலும் அவர்களை வந்து மகிழ்வதற்காகவும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் ஆண்டுதோறும் சாரல் திருவிழா என்பது நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த திருவிழாவானது நேற்று கலை நிகழ்ச்சிகளோட, கிராமிய இசை கலை நிகழ்ச்சிகளுடன் குற்றால சாரல் திருவிழா வெகு விமரிசையாக துவங்கியது. இதனை முன்னிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் தலைமையில் அதே மாதிரி தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் மற்றும் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் சதன் திருமலைக்குமார் ஆகியோர் இந்த திருவிழாவை வந்து கலைவாணர் கரங்கில் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர். தொடர்ந்து அதாவது குற்றால சாரல் திருவிழாவை முன்னிட்டு ஐந்தருவியில் உள்ள தோட்டக்கலை துறை சார்பில் அங்கு வந்து அதாவது சுற்றுலா பயணிகளை வந்து கவரும் வகையில் அங்கு வந்து அதாவது அவர்களுக்கு வந்து பூக்கள் கண்காட்சி, அதாவது மலர் கண்காட்சிகள் அமைக்கப்பட்டது. அந்த மலர் கண்காட்சியை வந்து சுற்றுலா பயணிகள் வந்து பார்த்து மகிழ்ந்து சென்றனர். இந்த நிலையில் மேலும் அவர்களை மகிழ்ப்பதற்காக சுற்றுலாத்துறை சார்பில் வந்து ஐந்தருவி செல்லும் சாலையில் உள்ள வெண்ணமடை குளத்தில் இன்று காலை வந்து அதாவது இங்கே படகு போட்டி நடைபெற்றது. இந்த படகு போட்டியில் மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் தென்காசி கோட்டாட்சியர் திருமதி லாவண்யா உள்ளிட்டோர் வந்து கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதில் பெண்களுக்கும் மற்றும் ஆண்களுக்கு என தனித்தனி போட்டிகள் நடைபெற்றது. பெண்களுக்கான இரண்டு மிதி படகுகள் வந்து போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் தென்காசி மட்டுமல்லாது மாவட்டத்தின் பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் இந்த போட்டியில் கலந்து கொண்டனர். அதே போல ஆண்கள் வந்து சளைச்சவர்கள் இல்லை என்பதற்காகவும் ஆண்கள் வந்து பல பகுதியில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்த நான்கு மிதி படகு போட்டியில் கலந்து கொண்டு தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டினர். தொடர்ந்து அவர்கள் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்டம் நிர்வாகம் சார்பில் பாராட்டு சான்றிதழ்கள் அதேபோல அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் தொடர்ந்து இந்த சுற்றுலாத்துறையில் அதாவது சுற்றுலா பயணிகளை மகிழ்ப்பதற்காக தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளும் அதேபோல அவர்களுக்கான போட்டிகளும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று வந்து காலை குற்றாலம் பராசக்தி மகளிர் கல்லூரியில் சதுரங்க போட்டியும் அதேபோல பெண்களுக்கான வாலிபால் போட்டியும் நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் இன்று மதியத்துக்கு பின்கான நாய் கண்காட்சியும் நடத்தப்படுகிறது. தொடர்ந்து மாலை பல்வேறு விதமான கலை நிகழ்ச்சிகள் இங்கே வந்து நடத்தப்பட்டு வரும் நிலையில் தொடர்ந்து இது குறித்து நம்மளோட இந்த சுற்றுலா பயணிகள்லாம் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். இந்த மாதிரி போட்டிகள்லாம் கலந்துருக்கீங்க, எப்படி பார்க்குறீங்க வந்து இந்த போட்டிகளில் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க எப்படி பார்க்குறீங்க? நல்லாயிருக்கு. நாங்கள் ஊர்லேருந்து வந்திருக்கோம், இன்றைக்கி சுற்றுலாவுக்காக வந்தோம். அந்த நேரத்தில் இந்த போட்டி கிடச்சது எங்களுக்கு, அதில் நாங்கள் கலந்துக்கிட்டு முதல் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், இதில் கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷம். இதில் நாங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸாக வந்தது, அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த குற்றால சாரல் மலை இதில் வந்துவிட்டு அதுவும் மாவட்ட ஆட்சியர் கையில் வாங்கினது, அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து அதாவது இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்த படகு போட்டியில் கலந்து கொள்வது, அதாவது வெற்றி பெற்று பரிசுகள் வாங்கி செல்வது மிகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது என்ற தற்போது இந்த சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். தொடர்ந்து நாளை மிக முக்கியமான நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு கருதப்படுகிறது. ஏனென்றால் நாளை வந்து ஆண்களுக்கான ஆணழகன் போட்டியும் அதே போல பழுதூக்கும் போட்டியும் நடைபெறுகிறது. இதனால் மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள பல பகுதிகளிலிருந்து தற்போது இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக வீரர்கள் வந்து வண்ணம் உள்ளனர். இதனால் வந்து குற்றால சாரல் தற்போது களைகட்டி உள்ளது. அதாவது என்னவென்றால் நம்மளுக்கு சாரல் திருவிழாவும் தற்போது களைகட்டி காணப்படுகிறது. இந்த விழா வந்து திங்கட்கிழமை வரை நடைபெறும் நிலையில் தற்போது இந்த சாரல் திருவிழா வெகு விமரிசையாக மாவட்டம் மற்றும் நிர்வாகமும் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் தொடர்ந்து ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர்.